சீரியஸான ஒரு இஷ்யூவை வழக்கறிஞர் சுமத்தி பேசினாங்க. எவ்வளவு நாட்டில் குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில் ரெண்டு வரியில் இதை பற்றி ஒருத்த அனுப்புகிறான், ரெண்டே வரி. என்னப்பா சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்கன்னு கேட்டான். எவன் வேணாலும் எவன் கொண்டாட்டி வேணாலும் கூட்டிகிட்டு சபரிமலை போகலாமா? இது ரெண்டே வரியில் எல்லா திருப்பியும் மொத்தமாக ஒருத்த ஒன்றா நடந்துட்டேன். ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஆழமான சிக்கல்கள் இதுக்கெல்லாம். ஏன்னா மக்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும். தன் மனிதர்களுடைய கருத்தை விட மக்கள் தொகையின் கருத்து என்ன என்று அறிவதற்கான சரியான பிளாட்ஃபார்ம் பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவைகள் நடக்காம நீதிமன்றங்களுக்குள்ளேயே எல்லாம் முடிவாக தொடங்குவது ஒரு நாட்டில் ஜனநாயக பண்பு குறைந்து வருகிறது என்று பொருள். அதனுடைய சீரியஸ்னஸ் பல பேருக்கு தெரியல. அது ரொம்ப அழகாக வழக்கறிஞர்னால அவங்க எடுத்து சொன்னாங்க. இந்த இஷ்யூ நான் ஒரே நாட்டில் தீர்ப்பு சொல்ல முடியாது. நீதிபதியெல்லாம் ஒரே நாளில் சொல்கிறாங்க, அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரே கேஸ் வச்சு எவ்வளோ வச்சு வசதியாக ஓட்டுறாங்க. இப்போ நான் எப்படி நான் இப்போ தீர்ப்பு சொல்லி ஆகும், இன்னும் ரெண்டே நிமிஷத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு சொல்லும். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கஷ்டம் எதில் இல்லை, ஒரு டெலிவரி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தாய்க்கு எவ்வளோ பெரிய வேதனை. உள்ளேருந்து அந்த உயிர் ஜலிச்சு வெளியே வரணும் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்படணும். ஐயா ஒரு முட்டை, முட்டைக்குள்ளே ஒரு கோழி குஞ்சு உட்கார்ந்துருக்கு, அந்த தாய் அடகாத்துக்கிட்டே இருக்கு, அடகாத்துட்டு அந்த தாய் எழுந்திரிச்சு போன உடனே உள்ள இருக்கிற திரவம் அப்படியே குஞ்சா மாறினதுக்கு அப்புறம் அந்த இத்தனோண்டு கோழி குஞ்சு அந்த ஓட்டை டக்குன்னு 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 தட்டும், தட்டிட்டு கடைசியா உடைச்சு அது வெளியில வரும். ஒரு நாடி யோசிச்சு பாருங்க, குஞ்சு அவ்வளவு கஷ்டத்துல தானே உள்ளேந்து உடைச்சு வெளியே வந்தாதான் அது ஜனனம். இந்த வெளியிலேருந்து முட்டையை ஒருத்த உடைச்சான்னு வச்சுக்காங்க, அது குஞ்சின் மரணம். உள்ளேந்து தானா உடைச்சாதான் ஜனனம், வெளியேந்து ஒருத்த உடைச்சு விட்டா அது மரணம். போராடாமல் ஒரு கோழி குஞ்சு பிறக்க முடியுமா? போராடாமல் ஒரு குழந்தை தாயின் கருவாயிலிருந்து வெளியில வர முடியுமா? அப்போ வாழ்க்கையில போராடாமல் இருக்க முடியாது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணித்தான். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, அவங்க ரொம்ப வேதனையா பேசின எல்லாத்தையும் நான் இக்னோர் பண்ணி இவங்க ரொம்ப மிகையா சொல்றாங்க, நான் சொல்ல விரும்பல. ரெண்டு வார்த்தை சொல்ல பாருங்க, எப்படி நியாயங்களை காயப்படுத்த கூடாதோ அதுபோல் காயங்களையும் நாம் நியாயப்படுத்த கூடாது. அது காயம் நான் ஒத்துக்கணும், அதுல வேதனை இருக்கு அப்படிங்கறத நான் ஒத்துக்கணும். ஆனா அது மட்டுமே வாழ்க்கையாக ஒரு கேள்வியை நாம எழுப்பணும். இப்போ நம்முடைய எல்லையிலே வீரர்கள் உயிரை கொடுக்கறத ரொம்ப அழகா பேசினாங்க. அந்த பக்கத்துல போய் நின்று அவங்க அந்த இடத்துல நின்று போராடி இந்த நாட்டை காப்பாத்துறாங்க. எவ்வளவு பெரிய போராட்டம் பழக்கறிஞர் சொன்னாங்க. ஆனா அடுத்த வினாடி ஒண்ணு சொன்னாங்க, கவனிச்சிங்களா? குழந்தை பிறந்த அந்த தாய் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவருடைய ஃபியூனரல்ல கலந்துக்கிட்டு என்ன வார்த்தை சொல்றாங்க, என் பொண்ணு வளர்ந்து அதே மாதிரி ஒரு பெரிய வீராங்கனையா வந்து இந்த நாட்டுக்கு வாழணும் அப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அது போராட்டம் அல்ல, அதை விட புகழ் மிக்க வாழ்க்கை வேறு இல்லை என்கிற தெளிவுகள். அதுதான் புகழ் நினைக்கிறா பாருங்க. இந்த குழந்தை வளர்ந்து இந்த நாட்டுக்கான போராடணும். இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, போராடுகிற எல்லாருமே போராட்டத்தை வேதனைன்னு நினைச்சா அது உண்மையிலேயே போராட்டம் கிடையாதுங்க. அது சாதனை என்று நினைக்கணுமே ஒழிய ஒருபோதும் போராட்டத்தை வேதனை என்று நினைக்க கூடாது. இப்போ காந்திஜிகள் நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும், நான் ஏன் கஷ்டப்படணும், எனக்கு மட்டும் இவ்வளோ துன்பமானு நினைச்சா நெல்சன் மேண்டேலா போராடினாரு. போராடினது தான் அவருக்கு புகழ், அதான் அவருக்கு சாதனை. எனக்கு அவர் துக்கப்பட்டு எனக்கு எவ்வளோ வலி தெரியுமா, எவ்வளோ வேதனை தெரியுமா அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா போராட்டத்தினுடைய நோக்கமே அதற்கு வருந்துவதல்ல, கவலைப்படுவதல்ல, அழுவதல்ல, கண்ணீர் செலுத்துவதல்ல. இதன் மூலம் ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டுவது தான் போராட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கம். இதை மனதில் வைத்துக் கொண்டு பார்த்தா ஒவ்வொரு போராட்டமுமே ஒரு வெற்றி வரலாற்றினுடைய ஒரு எல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, பகத்சிங் இந்த நாட்டுக்காக போராடினார். பகத்சிங் அந்த பகத்சிங்க தூக்கு தண்டனையில போட போறாங்க. அந்த தூக்கு தண்டனைக்கு முன்னாடி வக்கீல்கிட்ட சொல்றாரு, எனக்கு ஒரு புத்தகம் படிக்கணும், நீங்க வாங்கி கொடுங்க அப்படி. என்ன புத்தகம்னு கேட்கறாங்க, லெனினோட வாழ்க்கை வரலாறு படிக்கணும்னு கேட்கிறாரு பகத்சிங். லெனினோட வாழ்க்கை வரலாறு வாங்கி கொடுத்துருக்காங்க, ஏன்னா மறுநாள் தான் அவருக்கு தூக்குன்னு முடிவாயிருக்கு. நீங்க நம்பவே மாட்டீங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பயந்துகிட்டு ஒரு நாள் முன்னாடி தூக்கு போட்டாங்க பகத்சிங்க. அந்த தேதியில போட்டா கலவரமாயிடும், அதுக்கு முன்னாடியே தூக்கு போடுறாங்க பகத்சிங்க. இவர் அந்த லெனின் வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தை வலது கையில குடிச்சுக்கிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாரு பகத்சிங். அந்த சிறை அதிகாரி வந்து சொல்றான், சர்தார்
தூக்கு தண்டனையை மாத்திட்டாங்க, இன்னைக்கே போட சொல்றாங்க, நீங்க தயவு செய்து தயாராகுங்க அப்படின்னா. அந்த புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே பலிச்சு சொன்னா, ஒரு புரட்சிக்காரன் இன்னொரு புரட்சிக்காரனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது குறுக்கே வராது. நான் வெளியுடைய வாழ்க்கையை படிச்சுட்டு இருக்கிறேன், குறுக்க வராது. ஓ, புத்தகத்தை முடித்து விட்டு நானே சாவதற்கு வருவேன். அதாவது மரணத்திற்கு மகிழ்ச்சியோடு வருகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா எழுந்திருச்சு, வா போலாம் என்று உற்சாகமாக வந்து தூக்கு கையில முத்தமிட்டான் பகத்சிங்னு சொல்றார். என்ன பொருள்? அந்த மரணத்தை கூட அவன் மரணம்னு நினைக்கிறீங்க, தேசத்துக்கான அந்த போராட்டத்தினுடைய ஒரு வெற்றி என்று நினைக்கிறார் என்றால், போராட்டத்தை வேதனையாக நினைப்பவர்கள் போராடவே வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் சந்தோஷம் அடைகிறவன் தான் போராட்டத்துக்கு வர வேண்டும், அதை பெருமையாக நினைப்பவன் தான் அந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதையும் தாண்டி நான் ஒரு சிந்தனை சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு கட்சி பேசிட்டாங்க, ரெண்டுலயும் உண்மை இருக்கு. இது சந்தோஷமாம எடுத்துக்கலாம், மகிழ்ச்சியாம எடுத்துக்கலாம், பார்க்கிற பார்வையை பொறுத்தது. என் ஃப்ரெண்டு சண்முகம் ஒரு எழுதிருக்காரு, அவர் வீட்டை விட்டு பட்டிமன்றம் பேசுறது புறப்படுறாரு, எதிர் வீட்டுல ஒரு நாய் நிக்குது. அந்த நாய் இந்த கண்ணுக்கு வளைய வழியா இவர் இப்படி பார்த்த உடனே இவர் நினைச்சாராம், அந்த நாய் என்ன நினைக்கும், இவன் எப்ப பார்த்தாலும் ஜாலியா பையன் தூக்கிட்டு வெளியே போறான், நாம பாரு இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோம்னு நினைக்குதான்னு இவர் நினைச்சாரு. அடுத்த செகண்ட் நாய் ஏதோ பேசுற மாதிரி இவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அது என்ன நினைக்குதுன்னு அப்பதான் கண்டுபிடிச்சாரா, என்ன பைத்தியக்கார பையன் ஒரு பட்டிமண்டபத்துல பேசுறதுக்கு பையன் தூக்கிட்டு ஊர் ஊரா அலையிறான், நான் உட்கார்ந்த இடத்துல வேற வேலைக்கு தான் தான் சாப்பிட்டு எவ்வளவு சௌக்கியமா உட்காந்துருக்கும் பாரு. இந்த பைத்தியக்கார பையன் பையன் தூக்கிட்டு தெரிஞ்சிருவா அறிஞ்சாதான் இவனுக்கு சோறு கிடைக்குது. இப்ப ரெண்டு வகையில நினைக்கிறதுக்கு இடம் இருக்கு, இப்படியும் நினைக்கலாம் அப்படியும் நினைக்கலாம். இப்ப நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது, ஒரு முடிவுக்கு நம்ம வந்தாகணும் இல்ல, ஒரே வார்த்தை. நான் ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சேன். நீங்கள் எப்போதும் உங்களுடைய ப்ரொஜெக்ஷனை ப்ராப்பராக வச்சுக்கிட்டு அதன் மீது நல்லவற்றை நான் ப்ரொஜெக்ட் பண்ணினா நல்லதாக அது தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை மனதில் வைத்து கொண்டு இந்த தீபாவளியை நாம் ஒரு பூந்தோட்டமாக கொண்டாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மழை இல்லாமல் இருக்கலாம், விலைவாசி கூடி இருக்கலாம், எத்தனை போனஸ் வராமல் இருக்கலாம், போனஸ் போனஸே வரலங்கிற நீ பேசுறதே போனஸ் பா, நீ எங்களுக்கு பேசுற பத்தியா அதுவே பெரிய போனஸ், உனக்கு எதுக்கு போனஸ். அதனால எத்தனை வருத்தம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கூட நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். வாழ்க்கை என்பது நாம் அபிப்பிராயங்களால் மாறக்கூடியது. நல்ல அபிப்பிராயங்களை வைத்து சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.